துபாயில் சிக்கி சின்ன பின்னமான நடிகைகள். புரோக்கராக செயல்படும் பிரபல டான்ஸ் மாஸ்டர். சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆசையில் துணை நடிகைகள் சில புரோக்கர்களிடம் சிக்கி தவறான தொழில்களில் ஈடுபடுத்தப்பட்டு வருவது சமீப காலமாகவே அதிகரித்து வருகிறது. அந்த நிலையில்தான் தற்போது துபாயில் வைத்து பிரபல துணை நடிகைகள் கசக்கி பிழியப்படுகிறார்கள் என்ற செய்தி சினிமா வட்டாரத்தையே அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அதாவது, பிரபலமான முக்கிய புள்ளிகள் நடிகைகளை சொந்த நாட்டில் வைத்து அனுபவித்தால் பிரச்சனையாகிவிடும் என்பதற்காக துபாய் அழைத்து சென்று அனுபவித்திருக்கின்றனர். மேலும் இதற்கு பின்னணியில் இருப்பவர் பிரபலமான டான்ஸ் மாஸ்டர் என்ற தகவலும் வெளியாகி பரபரப்பை கிளப்பியுள்ளது. முதலில் வாய்ப்பு கிடைக்காமல் வாய்ப்பிற்காக இயங்கும் நடிகைகளை குறிவைத்து அவர்களின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு மெசேஜை அனுப்பியிருக்கின்றனர். அதில், துபாய் நட்சத்திர ஹோட்டலில் பணிபுரிய 50,000 சம்பளத்திற்கு அழகிய இளம் பெண்கள் தேவைப்படுகிறார்கள், படிப்பு அதிகம் தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போது அந்த வேலைக்கு செல்ல ஓகே என்று சொன்ன துணை நடிகைகளை முதலில் சென்னைக்கு வர சொல்லி ஒரு நட்சத்திர ஹோட்டலில் தங்க வைத்திருக்கின்றனர். அப்போது அவர்களை ஒரு புரோக்கர் வந்து அணுகியிருக்கிறார். அவர், துபாய் நட்சத்திர ஹோட்டலில் நடனமாட 50,000 ரூபாய் சம்பளம் வழங்கப்படும், உங்களுக்கெல்லாம் நடனமாட தெரியுமா என கேட்டிருக்கிறார். அப்போது அங்கு சென்றிருந்த அனைவரும் துணை நடிகைகள் என்பதால் அனைவருக்கும் சுமாராக நடனமாட தெரியும் என சொல்லியிருக்கின்றனர். அந்த புரோக்கர், உங்களுக்கு துபாயில் வைத்து நடன பயிற்சி அளிக்கப்படும், நீங்கள் ஹோட்டலில் நடனமாட வேண்டும் என சொல்லியிருக்கிறார். இதை கேட்டு பலரும் தயங்குவதை பார்த்த அவர், உடனே, உங்களுக்கு இப்போதே சென்னையில் 50,000 ரூபாய் முதலில் அட்வான்ஸ் கொடுக்கப்படும் என பண ஆசையை காட்டி எல்லாரையும் ஒப்புக்கொள்ள வைத்திருக்கிறார். அந்த பெண்களும் பணத்திற்காக ஆசைப்பட்டு வேறு வேலை கிடைக்காமல் அனைவரும் துபாய்க்கு சென்று இருக்கின்றனர். அப்போதுதான் அங்கு நட்சத்திர ஹோட்டலில் அரைகுறை ஆடையோடு நடனமாட சொல்லியதோடு அங்கே வருகிற விஐபிகளுக்கு சந்தோஷம் கொடுத்தால் அதற்கென தனியாக சம்பளம் கொடுக்கப்படும் என வற்புறுத்தப்பட்டிருக்கின்றனர். அதில் சிலர் அதற்கு சரி என ஒத்துக்கொண்டாலும் பலர் அது முடியாது என மறுத்திருக்கின்றனர். அப்போது அவர்களின் பாஸ்போர்ட் எல்லாம் அந்த புரோக்கரிடம் இருப்பதால் இவர்களால் நினைத்த போது அங்கிருந்து திரும்பி வர முடியாமல் அந்த குரூப்பிடம் சிக்கிக் கொண்டிருக்கின்றனர். இந்நிலையில்தான் சொந்த நாட்டில் ரூம் போட்டாலோ நடிகைகளுடன் உல்லாசமாக இருந்தாலோ விஷயம் வெளியே தெரிந்துவிடும் என துணை நடிகைகளை துபாய் அழைத்து சென்று இங்கிருக்கும் பிரபல நடிகர்களும் பிரபல தொழிலதிபர்களும் துபாயில் அவர்களை அனுபவித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த 50-க்கும் மேற்பட்ட நடிகைகளை துபாய்க்கு சப்ளை செய்த ஷகீல் என்ற புரோக்கரை போலீசார் மடக்கி பிடித்துள்ளனர். அவர்தான் தற்போது பல பகீர் உண்மைகளை சொல்லியிருக்கிறார். பலர் ஆசைப்படும் நடிகைகளை துபாய் கலை நிகழ்ச்சிகள் என சொல்லி அழைத்து செல்ல வேண்டும் என கூறியது பிரபல டான்ஸ் மாஸ்டர் ஒருவரின் வேலைதான். அவர் அனுப்பும் நடிகைகளை அங்கு வைத்து அனுபவித்துவிட்டு பெரிய தொகை கொடுப்பதையும் வழக்கமாக வைத்திருக்கிறார் என உண்மையை போட்டு உடைத்துள்ளார். இந்நிலையில்தான் அந்த டான்ஸ் மாஸ்டர் யார், மேலும் இங்கிருந்து துபாய்க்கு பறந்து சென்ற முக்கிய புள்ளிகள் மற்றும் திரைப்பிரபலங்கள் யார் என்றும் தெரிய வந்தால் அவர்களும் கைது செய்யப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில்தான் இதற்கு பின்னர் பிரபல டான்ஸ் மாஸ்டர் தான் முக்கிய புள்ளியாக இருக்கிறார் என பிரபல சினிமா துறையைச் சேர்ந்த பத்திரிகையாளர் தெரிவித்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார்.